ஆண்டி எப்படி இருக்கீங்க? எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு ஆண்டி, அதை மட்டும் கிளியர் பண்ணி விடுறீங்களா? பென், நான் நல்லா இருக்கேன். பென், நீ எப்படி இருக்க? என்னது, என்கிட்ட டவுட் கேட்க வந்திருக்கியா? என்ன டவுட்டு? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், சரியா? அதாவது ஆண்டி, ஏசப்பா வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார். அப்புறம் அவர் வந்து பரமனத்துக்கு போயிட்டார். ஆனால் இத்தனை வருஷம் எதுக்காக நம்ம வந்து அவர் பர்த்டே இவ்வளோ பெருசாக கொண்டாடிட்டுருக்கோம்? என் தாத்தா செத்துந்தான் வந்து 2-3 வருஷம் ஆச்சு. அதுக்குன்னு வந்து அவர் பர்த்டேலாம் வந்து இந்த அளவுக்கு யாரும் கொண்டாடவே இல்லையே. ஆமாம் பெண்ணு, அவர் 2000 வருஷத்துக்கு முன்னால் பிறந்தார் தான். எப்படி பிறந்தார் தெரியுமா? ஏழ்மையின் கோலமாக பிறந்தார். அப்புறம் அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்புனார். பார்த்துக்க, அப்போ தான் வந்து எல்லாருமே இவர் தான் உண்மையான மேசியா அப்படின்றத எல்லாரும் அப்புறம்னா உணர்ந்தாங்க. பார்த்துக்க, அதனால் இந்த 2000 வருஷத்துக்கு முன்னால் பிறந்த அந்த கிறிஸ்மஸை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு யாருமே ஆயத்தமாக காத்திருக்கல. பார்த்துக்க, இனி வர்ற கிறிஸ்மஸ்க்காக எல்லாரும் ஆயத்தமாகி காத்திருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸை கொண்டாடிட்டு இருக்கோம். என்னது, இனி வரப்போகிற கிறிஸ்மஸா? அப்போ ஏசப்பா திரும்ப பறக்க போகிறாரா ஆண்டி? இல்லைம்மா, இனி வந்து அவர் வந்து நித்திய நியாயாதிபதியாக தான் வருவார். பார்த்துக்க, அப்போ நம்ம எல்லாரும் வந்து அவரை பார்க்கணும்ல, அதுக்கு நம்ம எல்லாரும் ஆயத்தமாகணும்ல, அதுதான் கிறிஸ்மஸ். இனி ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து அவர் வருகைக்கு ஆயத்தமாகி காத்து நிற்கணும். பார்த்துக்க, அதுதான் நம்ம உண்மையாக கொண்டாடுற கிறிஸ்மஸ், சரியா? ஓ, செகண்ட் கம்மிங்கை நம்ம இப்படி ரிலேட் பண்ணலாம்ல சார். சூப்பராக சொன்னீங்க ஆண்டி. இதை போய் நான் யார்கிட்டயா சொல்லி அவங்களையும் நான் வந்து கடல் பக்கம் வந்து கொண்டாடுறேன் ஆண்டி. பாய் ஆண்டி.